முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடந்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் புதனன்று பிற்பகல் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் 2016-17 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து அமைச்சர்களுடன் ஜெயலலிதா ஆலோசனை நடத்தியுள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்ட நலத்திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அமைச்சர்களுடன் ஜெயலலிதா விவாதித்துள்ளார். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை கட்டுக்குள் வைத்திருப்பது, பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை எடுத்துச் செல்வது ஆகியன குறித்தும் இக்கூட்டத்தில் பேசப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரை எப்பொழுது நடத்துவது என்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஜெயலலிதா தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்றவுடன் நடக்கும் முதல் அமைச்சரவைக் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.